ஹலோ, வணக்கம் அனைவருக்கும். எடிட்டோரியல் கண்டினியூ பண்ணுவோம். பாராசம்பிள் விட எடிட்டோரியல் தான் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்ற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ இதை நல்லா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பாராசம்பிளுக்கு போவோம். சரியா? ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிராவிடை எப்படி செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க, அப்படி தானே? ஏன் செலக்ட் பண்ணுறாங்க? ரவி சாஸ்திரி கான்ட்ராக்ட் முடியுது. சரி, ஹவ்வர்னா ஆனால்னு அர்த்தம். சரியா? ஹவ்வர்க்கு கூட எந்த வார்த்தைலாம் சேர்ப்போம் அப்படின்னா, ஹவ்வர் மாதிரியே இருக்கிற வேர்ட்ஸ் இதெல்லாம் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பட்டு, எட்டு, ஸ்டில், நந்தலஸ். சரியா? அடுத்தது நெவர்தலஸ், ஹவ்எவர், எல்லாமே ஒரே மாதிரி வார்த்தைகள். சரியா? ஆனால்ன்ற அர்த்தம் தான். பட், எட், ஸ்டில், நந்தலஸ், நெவர்தலஸ், ஹவ்எவர், எல்லாமே ஆப்போசிட்டான வார்த்தைகள். முன்னாடி சொல்லியிருக்கோம்னா அப்படி அப்படியே எதிர்மறையா பின்னாடி சொல்லுவோம், அதுதான் இந்த ஹவ்எவர். அப்போ ஹவ்எவர் மச் லைக், இந்த வார்த்தையை நம்ம படிக்க போகிறோம். மச்சுங்கிற வார்த்தை, மோருங்கிற வார்த்தை, மச்சு, மோர், இதெல்லாம் படிக்க போகிறோம். ஏன் படிக்க போகிறோம்? டீட்டெயிலாக நம்மளுக்கு கொஞ்சம் தெரியும் அப்படிங்கிறக்காக. சரியா? மச்சு, மோர், இந்த வார்த்தைலாம் எங்கே யூஸ் ஆகுது, என்னது அப்படின்னு படிக்க போகிறோம். ஏன்னா வார்த்தையை கொஞ்சம் பார்த்து படிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா வந்துட்டு உங்களுக்கு ட்ரெயின் ஆகும். மச்சு, மோரு, மெனி, என்ன வித்தியாசம்? மச்சு, மோரு, மெனி, இதெல்லாம் என்னது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மெனியையும் மச்சையும் எடுத்துக்கிறோம். சரியா? மெனியையும் மச்சையும் எடுத்துக்கிடுவோம். மூணு வார்த்தையும் ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கணும்? அட்ஜெக்டிவ்ஸ். அட்ஜெக்டிவ்ஸ் மூணுமே என்னது? அட்ஜெக்டிவ்ஸ். ரைட்டா? அட்ஜெக்டிவ். எப்படிப்பட்ட அட்ஜெக்டிவ்? மெனிங்கிறது கவுண்டபிள் நவுனுக்கு யூஸ் பண்ணுவோம். கவுண்டபிள் நவுன், அன்கவுண்டபிள் நவுனா பார்க்கணும்னா சுரேஷ் அகாடமி மெயின் சேனலில் இருக்குது, 21 வீடியோஸ் பேசிக் கண்டென்ட், அதுதான், அதை பார்த்துட்டு இதுக்கு வாங்க. ஸோ மெனிங்கிறது கவுண்டபிள் நவுன், மச்சுங்கிறது அன்கவுண்டபிள் நவுன். அப்படின்னா என்ன அர்த்தம்? மெனி பாய்ஸ் கரெக்டு, மச்சு பாய்ஸுங்கிறது தப்பு. சரியா? மெனி பாய்ஸ் கரெக்ட். அடுத்தது மில்க் அன்கவுண்டபிள் நவுன். அப்போ மச்சு மில்க், மச்சு ஆனஸ்டி, மச்சு ஆனஸ்டி. சரியா? இப்போ மோருங்கிற வார்த்தையும் அட்ஜெக்டிவ்னு சொன்னேன். மோருங்கிற வார்த்தை ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். மோர் பாய்ஸ் ஹாவ் கம் டு மை கிளாஸ். இப்போ நிறைய பசங்க வந்திருக்காங்க. ஹாவ் கம் டு மை கிளாஸ். நிறைய பசங்க என் கிளாஸுக்கு வந்திருக்காங்க. சரியா? அதே மாதிரி மோர் மில்க், இருக்கிறத விட அதிகமான பால் தேவைப்படுது. இருக்கிறத விட மோர் மில்க் இஸ் நீடட் ஃபார் மை ஹோம். என் வீட்டுக்கு இருக்கிறத விட, இப்போ என்கிட்ட இருக்குது அதை விட அதிகமாக, இருக்கிற லெவலை விட கொஞ்சம் அதிகமாக தான் மோர். இப்போ மோருங்கிற வார்த்தை கவுண்டபிளுக்கும் வரும், அன்கவுண்டபிளுக்கும் வரும். மெனிங்கிறது கவுண்டபிள், மச்சுங்கிறது அன்கவுண்டபிள். ரைட்டா? இப்போ ஃபஸ்ட்டு இது மூணுமே அப்ஜெக்டிவ் அப்படின்னு படிச்சிடணும். அடுத்தது, அடுத்தது மோர், மச்சு இரண்டும் அட்வர்பாகவும் வரும். அட்வர்ப்ஸ், அட்வர்ப்ஸ். சரியா? அட்வர்ப்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? அட்வர்ப்னா என்னது? வேர்பை பற்றி சொன்னால் அட்வர்பு, அட்ஜெக்டிவை பற்றி சொன்னால் அட்வர்பு, அட்வர்பை பற்றி சொன்னாலும் அது அட்வர்பு, ப்ரிப்போஷனை பற்றி சொன்னாலும் அது அட்வர்பு. இவ்வளோ டீட்டெயிலாக நான் சொல்லி கொடுக்கல, நீங்கள் இது ரெண்டு மட்டும் பார்த்துங்க, இது ரெண்டு மட்டும் பார்த்துங்க. வேர்பை பற்றி சொன்னால் அட்வர்பு, அட்ஜெக்டிவை பற்றி சொன்னால் அட்வர்பு. இதை ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க. சரியா? அட்ஜெக்டிவை பற்றி சொன்னால் அது அட்வர்ப். என்ன அர்த்தம்? ஹீ இஸ் அன் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் கை.
He is an extremely talented guy. Guy, noun. எப்படிப்பட்ட guy? Talented guy. எவ்வளவு talented? Extremely talented. Extremely இங்கிறது adverb. சரியா? Talented இங்கிறது adjective. நான் பத்தி சொல்லுது adjective. Extremely இங்கிற வார்த்தை guy பத்தி சொல்லல, அந்த மனுஷனை பத்தி சொல்லல, அவன் talent பத்தி சொல்லுது. So adjective பத்தி சொல்றது adverb. சரியா? அப்ப verb பத்தி சொன்னா adverb, adjective பத்தி சொன்னா adverb. More much ரெண்டுமே எப்படி வரும்? Adverb வரும்னு சொல்றேன். பாருங்க, he is more beautiful than Ram. He is more beautiful than Ram. He is more beautiful than Ram. சரியா? Beautiful adjective. எவ்வளவு beautiful? More beautiful. மோர்ங்கிறது adjective பத்தி சொல்ற adverb. சரியா? Adjective பத்தி சொல்ற adverb. புரிஞ்சா? மோர்ங்கிறது adjective பத்தி சொல்ற adverb வரும், இல்ல noun பத்தி பேசுற adjective வரும். சரியா? புரியுதா? புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். மோர் அப்படிங்கிற வார்த்தை அட்ஜெக்டிவாகவும் வரும், அட்வர்பாகவும் வரும். அட்வர்பத்தி அட்வர்பாக வருதுன்னா எப்படி வரும்? அட்ஜெக்டிவை பத்தி பேசுற அட்வர்பாக வரும். ஹி இஸ் மச் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோ, இப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கிறோம். She is much beautiful. She is much better. She is much better. She is much better. Better பார்த்தீங்கன்னா ஒரு comparative degree. சரியா? Comparative degree. பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் சூப்பர் லைட் வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி. சரியா? பெட்டருங்கிறது கம்பேரிட்டிவ் டிகிரி அட்ஜெக்டிவ். இப்போ பெட்டருங்கிறது கம்பேரிட்டிவ் டிகிரி அட்ஜெக்டிவ். சரியா? ஷீ இஸ் மச் பெட்டர். எவ்வளவு பெட்டர்? பெட்டர் அட்ஜெக்டிவ். யாரை பற்றி சொல்லுது? ஷீயை பற்றி சொல்லுது. எவ்வளவு பெட்டர்? மச் பெட்டர். அப்போ மச்ங்கிறது இங்கே அட்வெர்ப். புரியுதா? அப்போ மெனி மச் மோர் இது மூணுமே ஃபஸ்ட்டு அட்ஜெக்டிவாக வரும்னு தெரியும். அட்ஜெக்டிவாக வரும்னு தெரியும். சரியா? அதுக்கப்புறம் இந்த மச்சும் இந்த மோரும் எப்படி வரும்? அட்வர்பாகவும் வரும். அட்வர்ப்னா என்னதுன்னு புரிஞ்சுக்கோங்க. வேர்பை பற்றி பேசினாலும் அது அட்வர்ப். அட்ஜெக்டிவை பற்றி பேசினாலும் அது அட்வர்ப். அட்வர்பை பற்றி பேசினாலும் அது அட்வர்ப். ப்ரிபோசிஷனை பற்றி பேசினாலும் அது அட்வர்ப். இது நாலு வச்சு வந்தாலும் இது அட்வர்ப். அப்போ மெனி மச் மோர் மூணுமே அட்ஜெக்டிவ்ஸ். மச் மோர் அட்ஜெக்டிவாக வரும், அட்வர்பாக வரும். சரியா? நவுனை பற்றி பேசினா அட்ஜெக்டிவ், பக்கத்தில் நவுன் இருந்துச்சுன்னா அது அட்ஜெக்டிவ். மச் மணி இப்படின்னு பேசுகிறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். மணிங்கிறது நவுன். எவ்வளவு மணி? மச் மணி. மச் அட்ஜெக்டிவ். மோர் மணி மோர் அட்ஜெக்டிவ். சரியா? மோர் பியூட்டிஃபுல் மோர் பெட்டர். நான் மோர் பெட்டர் இல்லை, மோர் பியூட்டிஃபுல் மச் பெட்டர். இப்போ இது அட்வெர்ப்ஸ். சரியா? ஸோ இந்த வார்த்தைகளை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு தான். இவ்வளவு படிச்சிங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டில் போதும். இதில் பார்த்தீங்கன்னா மச் லைக் ஸ்டெடி பேட்டிங்னு இருக்குது. லைக் ப்ரிப்போஷன் அவருடைய ஸ்டெடி பேட்டிங் போல அப்படின்னு இருக்குது. அவருடைய இது உடைய கேஸு. ஸ்டெடிங்கிறது அப்ஜெக்டிவ். உடைய கேஸ் நவுனை பற்றி நவுன். உடைய கேஸுக்கு பின்னாடி நவுன் வரும். இந்த இருக்கு லைக் ப்ரிப்போர்ஷன், இந்த இருக்கு ப்ரிப்போர்ஷனல் ஆப்ஜெக்ட். எவ்வளோ லைக்கு? மச் லைக்கு. மச்சுங்கிறது ப்ரிப்போர்ஷனை பற்றி பேசுகிற அட்வெர்பாக வருது. இந்த இடத்துல உங்களுக்கு மச்சு இப்போ புரிய வேண்டாம், ஏன்னா இது ரொம்ப டீப்பாக போகணும். திரும்ப ப்ரிப்போர்ஷனை பற்றி பேசுறது டீப்பாக போகணும். நீங்கள் படிக்க வேண்டியதெல்லாம் மச்சு மோர் மெனி மூணும் அப்ஜெக்டிவாக வரும். ஆனால் மச்சும் மோரும் அட்வெர்பாகவும் வரும். எப்படி அட்வெர்பாக வரும்ங்கிறதுக்கு ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இன்னும் டீட்டெயிலில் போகணும். இந்த மச்சுங்கிற வார்த்தை அடுத்த தடவை வரும்போது இதை ரிவைஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக போகும். சரியா? ஆனால் இந்த இடத்துல வேண்டாம். இந்த இடத்துல நான் சொல்கிறது புரியுதான்னு பாருங்கள். இது ப்ரிப்போசிஷன். லைக் ஹிஸ் ஸ்டெடி பேட்டிங். எவ்வளவு லைக்கு?
மச் லைக் ப்ரிபோசிஷனை பத்தி பேசுற அட்வெர்ப் தான் இந்த மச். ப்ரிபோசிஷனை பத்தி பேசுற எவ்வளவு லைக் மச் லைக் எவ்வளவு லைக் மச் லைக் லைக் ப்ரிபோஷன் லைக் ப்ரிபோசிஷன் லைக் ப்ரிபோசிஷன் எவ்வளவு லைக் மச் லைக். இங்க ஒருவேளை பாதி பேருக்கு டவுட் வரலாம், நீ ஏன்டா லைக்கை வந்துட்டு ப்ரிபோஷனை எடுத்த, லைக்குங்கிறது வேர்பு தானடா அப்படின்ட்டு நீங்க நினைக்கலாம். லைக்குங்கிற வார்த்தை வேர்பாவும் வரும் ப்ரிபோஷனாவும் வரும். வேர்பா வருதுன்னா என்ன அர்த்தம், பிடிச்சிருக்குன்னு அர்த்தம், ஹி லைக்ஸ் மீ. ப்ரிபோஷன்னா அதை போல இல்லை அதுவாக அப்படின்னு அர்த்தம். லைக் இல்லை ஆஸ் ப்ரிபோஷனாக வந்துச்சுன்னா அதே மீனிங் தான், சரியா? ஹீ லைக்ஸ் ஹர், அவனுக்கு அவளை பிடிச்சிருக்கு, பிடிச்சிருக்குங்கிற மீனிங் வருது இங்கே வேர்ப், சரியா? ஷீ இஸ் லைக் அ லயன், அவளுக்கு லயன் பிடிச்சிருக்குன்ட்டு அர்த்தம் இல்லை, அவள் லயன் மாதிரி இருக்கான்னு அர்த்தம், சரியா? அவள் லயன் மாதிரி இருக்கான்னு அர்த்தம். இஸ் தான் வேர்ப், லைக் ப்ரிபோஷன், இது ப்ரிபோஷனல் ஆப்ஜெக்ட். லயன் மாதிரி இருக்கா, சரியா? லயன் மாதிரி இருக்கா. ஹீ லைக்ஸ் குக்கிங், லைக்ஸ்ங்கிறது இங்க வேர்ப் திரும்ப, சரியா? தே ஆர் லைக் காந்தி இன் தயர் ஸ்ட்ரகிள், இப்போ அவங்களுடைய கஷ்டத்துல அவங்க யார மாதிரி இருக்காங்க, காந்தி மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம், சரியா? அவங்களுடைய ஸ்ட்ரகிள்ல அவங்க யார மாதிரி இருக்காங்க, காந்தி மாதிரி இருக்கிறாங்க. காந்தி காந்தி போலவே இல்லை காந்தி மாதிரி, இது ப்ரிபோசிஷன். இப்போ இங்க பாருங்க, அவருடைய ஸ்டெடி பேட்டிங் போலவே, அவருடைய ஸ்டெடி பேட்டிங் போலவே லைக் இங்கே ப்ரிபோசிஷன், சரியா? எவ்வளவு லைக்கு மச் லைக்கு மச்சுங்கிறது அட்வெர்ப். ஹிஸ்ஸு உடைய கேஸு நவுனு, லைக்கு ப்ரிபோஷன் பேட்டிங்கின் நவுன். ஸ்டெடி பேட்டிங் எப்படிப்பட்ட பேட்டிங், ஸ்டெடி பேட்டிங். தேட்டுங்கிறது சப்ஜெக்ட், தேட் ஏன் இங்கே சப்ஜெக்டாக வந்திருக்குன்னா, தேட் ரிலேட்டிவ் ப்ரோனோம். தேட்டுக்கு நாலு மீனிங் இருக்குது, தனியாக வீடியோ போட்டிருக்கு, தயவு செஞ்சு பாருங்க, சரியா? தேட்டு சப்ஜெக்ட் எதை ரெஃபர் பண்ணுது, ஸ்டெடி பேட்டிங்க. அட்ஜெக்டிவ் பிளஸ் நவுன் வந்தால் தேட்டு போடுவோம். இந்த ரிலேட்டிவ் ப்ரோனோன் சப்ஜெக்டாக வந்திருக்கு, ரிலேட்டிவ் ப்ரோனோன் கான்செப்ட் தெரியணும், தேட்டுடைய நாலு வீடியோ, தேட்டுடைய நாலு யூசேஜ் தெரியணும், தேட்டை பார்த்த உடனே தட்ட தெரியணும், இல்லை மீனிங் புரியாது சென்டென்ஸ், சரியா? இப்போ பார்த்தீங்க, ஆனால் அவருடைய ஸ்டெடி பேட்டிங்கை போலவே அந்த ஸ்டெடி பேட்டிங் தான் அவருக்கு என்ன பண்ணுச்சு, ஏர்ன்டு வேர்ப் ஹிம் ஆப்ஜெக்ட் எது ஏர்ன் பண்ணி கொடுத்துச்சு, த மானிக்கர், மானிக்கர் மானிக்கர் மாணிக் பாஷா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு, மாணிக்கர் மாணிக் பாஷா மாதிரி தான். மாணிக்கர் அப்படின்னா நிக் நேம் அப்படின்னு அர்த்தம், ஒருத்தர் வைக்கிற நிக் நேம், சூப்பர் ஸ்டார் அப்படின்னு வைக்கிறோம்ல, அது ஒரு மாணிக்கர். தளபதி தல அப்படின்னா வைக்கிறது மாணிக்கர், சரியா? மாணிக்கர். இன்னொரு வார்த்தை சோப்ரிக்வே, சோப்ரிக்வே, சோப்ரிக்வெட் இல்லை, சோப்ரிக்வே, சோப்ரிக்வே, சோப்ரிக்வே அப்படின்னால என்னதுதான், நிக்நேம் தான், சரியா? நிக்நேம், நிக்நேம் வக்கப்பேரு அப்படிங்கிறது. காமராஜருக்கு கர்ம வீரர் காமராஜர்னு வைக்கிறாங்க, கர்மரி கர்ம வீரருங்கிறது ஒரு மாணிக்கர், சரியா? சரி, பெண் நேம்னு ஒன்று இருக்கு அப்படின்னா என்னது, சில பேர் என்னன்னா புக் எழுதுறாங்கன்னா அவங்களுடைய பேரில் எழுத மாட்டாங்க, இன்னொரு பேரில் எழுதுவாங்க, அவங்க பேர் வேற ஏதாவது ஒரு பேராக இருக்கும், அவங்க என்ன பண்ணுவாங்க, பெண் நேம்னு வேற ஒரு பேர் யூஸ் பண்ணும், சரியா? இப்போ அவர் பேர் ராம்சங்கராக இருக்கும், ஆனால் ஒரு புக்கு எப்படி எழுதுவார்னா, புக்கு எந்த பேரில் எழுதுவார்னா ரவி வர்மா அப்படிங்கிற பேரில் எழுதுவார். அப்போ ரவி வர்மாங்கிறது தான் அவருடைய பெண் நேம்னு சொல்லலாம், இந்த சூடோ நிம் அப்படின்னு சொல்லலாம். Pseudonym, pseudonym false, not pseudonym false,
பொய்யான ஒரு பெயரை உருவாக்கி எழுதுறாங்கல்ல, பொய்யான ஒரு பெயரை உருவாக்கி எழுதுறாங்கல்ல, இதுவும் என்னதுதான், பென் நேம் தான். பென் நேம்னா பொய்யான ஒரு பெயரை உருவாக்கி புக்குக்காக ஒரு ஆத்தர் எழுதுறது, அதே வார்த்தை தான் சூடோன்னிம். சரியா, சூடோன்னிம், ரைட். மோனிக்கர் படிக்க முடியாது போலே, ஒரு லைனை எவ்வளோ நேரம் படிச்சிருக்கோம் பாருங்க, 15 நிமிஷம் படிச்சிருக்கோம், இன்னும் எனக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆகலை. ஏதோ இடிக்கிற மாதிரி இருக்குது, இந்த மச்சை நல்லா சொல்லி கொடுக்கலாமேன்னு தோணுது, ஆனால் வேண்டாம், ரொம்ப டைம் ஆயிரும். மோனிக்கர் என்னது நிக்நேம், என்னது நிக்நேமு, இந்த வால் அப்படிங்கிறது தான் டிராவிடுடைய நிக்நேம். சரியா, காமா போட்டிருக்காங்க, இதோட கிளாஸ் முடிஞ்சிருச்சு. டிராவிடு சப்ஜெக்ட், வாஸ் வேர்பு, இன் ப்ரிப்போஷன், நோ ஹரி, நோ அப்ஜெக்டிவ், ஹரிங்கிறது நோ, நவுன் ப்ரொபோஷனல் ஆப்ஜெக்ட். சரியா, அப்போது அவர் பேட்டிங் மாதிரியே, அவர் பேட்டிங் எப்படி நம்மளோட பொறுமையாக ஆடுவாப்பில், சரிங்களா, 2020க்கெலாம் செட்டே ஆக மாட்டாரு, டெஸ்ட் மேட்ச் பிளேயர். ஸோ பேட்டிங்கில் எப்படி அவசரமே இல்லாமல் விளாண்டாரோ, அந்த பேட்டிங்கில் அவசரமே இல்லாமல் விளாண்டு தான் அவருக்கு பேர் என்ன வந்துச்சு, த வால்னு வந்துச்சு, கரெக்டா. அதே மாதிரி தான் என்ன ஆச்சு, அதே மாதிரி தான் ஹி ப்ரிஃபர்ஸ் த மெஷர்டு ஸ்டெப். அதே மாதிரி எப்படி பேட்டிங்கில் பொறுமையாக ஆடின மாதிரி இங்கேயும் என்ன பண்ணுறாரு, பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இந்த பதவிக்கு வாராருன்னு சொல்கிறாங்க. ஹி சப்ஜெக்ட் ப்ரிஃபர்ஸ் வேர்பு, த ஆர்டிக்கல் மெஷர்டுனா கேல்குலேட்டடு, மெஷர்டுனா பொறுமையாக அளவெடுத்து இது சரிதானான்னு யோசிச்சு எடுக்கிற ஒரு முடிவு தான் இந்த மெஷர்டு ஸ்டெப். சரியா, ஸ்டெப்புங்கிறது இங்கே நவுனு, வேர்பாக வரல, த ஆர்டிக்கல் ஸ்டெப்பு நவுனு, எப்படிப்பட்ட ஸ்டெப்பு, மெஷர்டு ஸ்டெப்பு, அண்ட் கன்ஜங்ஷன், இட் சப்ஜெக்ட், இஸ் வேர்பு, பி வேர்ப்ஸ் மெயின் வேர்பாக வந்திருக்கு. இங்கே பாருங்க, டிராவிட் வாஸ் இன் நோ ஹரி, இங்கேயும் பி வேர்ப்ஸ் மெயின் வேர்பாக வந்திருக்கு, அப்போ பின்னாடி வர்றது சப்ஜெக்டை பற்றி பேசுது, இன் நோ ஹரிங்கிறது டிராவிடை பற்றி பேசுது. சரியா, அடுத்து இட் சப்ஜெக்ட் இஸ் வேர்ப், இட் இஸ் அ ட்ரெயிட், ட்ரெயிட்னா அட்ரிபியூட், ஒரு ஆளுடைய கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். சரியா, ஒரு ஆளுடைய இவங்களுடைய கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் சினானம் தேடும், ட்ரெயிட், அட்ரிபியூட், கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஒரு ஆளுடைய தனித்துவமான கேரக்டர், இடியோசின்கரசி, இடியோசின்கரசி, இடியோசின்கராட்டிக் கேரக்டர் ஆஃப் ஹிஸ் அப்படின்னா அவருடைய அவருக்குன்னு வித்தியாசமா ஒரு கேரக்டர் இருக்கும்ல, அதுதான் இந்த இடியோசின்கரசி. சரியா, முக்கியமான வார்த்தை இடியோசின்கரசி. எல்லாரு மாதிரி இந்த கேரக்டர் ரைட் அவருக்கு இருக்காது. இப்போ ஒருத்தருடைய தனித்துவம், டிஸ்டிங்ஷன், டிஸ்டிங்க்ட் கேரக்டர்னு சொல்லணும் அப்படின்னா வி கால் இட் இடியோசின்கராட்டிக் கேரக்டர். அண்ட் இட் இஸ் எ ட்ரெயிட், தட்ங்கிறது திரும்ப ட்ரெயிட்டை காமிக்குது, தட்ங்கிறது திரும்ப ட்ரெயிட்டை காமிக்குது. தட் சப்ஜெக்ட் டிஃபைன்டு வேர்ப், டிஃபைன்டு ஹூம், ஹிம், எங்கேருந்து, ரைட் ஃப்ரம் இஸ் சைல்ட்ஹுட். ரைட் வேண்டாம், ரைட் ஃப்ரம் வேண்டாம், ரைட்டு கன்ஃபியூஸ் ஆகும் உங்களுக்கு. ஃப்ரம் ஸ்கூல், அவருடைய ஸ்கூல் டேஸில் இருந்து, அவருடைய டிராவிடுடைய ஸ்கூல் டேஸுங்கிறது நவுனு, ஃப்ரம் ப்ரிப்போஷன், இது ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். ஸ்கூல் டேஸில் இருந்து எது வரைக்கும், ஃப்ரம் டு, ஃப்ரம் ஸ்டார்டிங் பாயிண்ட் டு எண்டிங் பாயிண்ட், எது வரைக்கும், டு த டைம், டு ப்ரிப்போஷன், டைம் ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். ஹீ சப்ஜெக்ட் பிகேம் One among the sport's greatest batters. One, he became one among preposition. The became ங்கிற வார்த்தை லிங்கிங் வேர்ப்ஸ், லிங்கிங் வேர்ப்ஸ் படிக்கும்போது இது தெரியும், முக்கியமான வார்த்தை. சரியா, அப்போ என்ன சொல்கிறாங்க, அவருக்கு அவர் எப்போவுமே எதை ப்ரிஃபர் பண்ணுவார், மெஷர்டு ஸ்டெப், அளந்து கரெக்டாக யோசித்து எடுத்து வைக்கிற ஒரு முடிவு, அதுதான் என்ன பண்ணியிருக்கு, அது ஒரு முக்கியமான கேரக்டர், அவரை டிஃபைன் பண்ணியிருக்கு. டிராவிடினாலே அவர் பொறுமையாக இருப்பார், அவர் யோசித்து முடிவெடுப்பார் அப்படின்ட்டு அவரை டிஃபைன் பண்ணியிருக்கு. எதுலேருந்து, ஸ்கூல் டேஸில் இருந்து அவர் ஒரு பெரிய பேட்ஸ்மேன் ஆகிற வரைக்கும் அவரை டிஃபைன் பண்ண கேரக்டர் எது, அவருடைய இடியோசிங்கராட்டிக் கேரக்டர் எது அப்படின்னா, அவருடைய கேல்குலேட்டட் ஸ்டெப்பை ப்ரிஃபர் பண்ணுறது, மெஷர்டு ஸ்டெப்பை அவர் ப்ரிஃபர் பண்ணுறது. சரியா, அமாங் ப்ரிப்போஷன்,
ஸ்போர்ட் உடைய உடைய கேஸ் கிரேட்டஸ்ட் அப்ஜெக்டிவ் பேட்டர்ஸ்ங்கிறது தான் ப்ரொபோர்ஷனல் ஆப்ஜெக்ட். ஹீ பிகேம் ஒன் அமாங் த ஸ்போர்ட்ஸ் கிரேட்டஸ்ட் பேட்டர்ஸ். ஹீ புட் அ ஹெவி ப்ரைஸ் ஆன் இஸ் விக்கெட். இந்த புட்டிங்கிறது B1 ING as connector. Doer same first action active. He became one among the sport's greatest batters. He put a heavy price on his wicket. இதுதான் சேர்த்து எழுதியிருக்காங்க. He became one among sport's greatest batters. Putting a heavy price on his wicket. இங்கே புட்டிங்கு பதிலாக புட்டுன்னு போட்டால் தப்பு. சரியா? எந்த வார்த்தை நீங்கள் இங்கே போட்டிங்கனாலும் தப்பு. V1, V2, V3 எது போட்டிங்கனாலும் தப்பு. V1 ING தான் வரும். V1 ING as connector. அந்த கிளாஸை பார்த்தீங்கன்னா இது நல்லா உங்களுக்கு கனெக்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் வீடியோ. சரியா? அப்போ புட்டிங் புட்டிங் ஆர்டிக்கல் ப்ரைஸ் நவுன். ஹெவிங்கிறது அப்ஜெக்டிவ். ஆன் ப்ரொபோர்ஷன் விக்கெட்டு ப்ரொபோர்ஷனல் ஆப்ஜெக்ட். அவருடைய உடைய கேஸ் பின்னாடி நவுன். ரவுண்டட் பர்சனாலிட்டி ஆர்டிக்கல். ரவுண்டட் பர்சனாலிட்டினா ஓவராலாக எல்லா நற்குணங்களையும் இருக்கிற எல்லா கேரக்டர் அவுட் இருக்கும். எல்லா கேரக்டர் அவுட் இருக்கும்டா. சரிங்களா? எல்லா நற்குணங்களும் இருக்கும். அதான் ரவுண்டட் பர்சனாலிட்டி. ரவுண்டட் அட்ஜெக்டிவ் பர்சனாலிட்டின்னு நவுன். ஈக்குவலி அட் ஈஸ். ஈக்குவலி அட்வெர்ப். அட் ப்ரொபோர்ஷன் ஈஸ் ப்ரொபோர்ஷனல் ஆப்ஜெக்ட். அட் ஈஸ்னா இப்போ சில இடங்களுக்கு போனாதான் நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஈஸ்னா ரிலாக்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். இதே ரிலாக்ஸ்டாக இருக்கும். இப்போ ஈக்குவலி அட் ஈஸ் அப்படின்னா ஈக்குவலாக ரெண்டு விஷயங்களில் அவர் ரிலாக்ஸ்டாக இருக்கார். எங்கே? ஆன் த கிரவுண்ட். கிரவுண்டில் இருந்தாலும் சரி தான். ஆர் இன் ப்ரிப்போர்ஷன் கம்பெனி ப்ரிப்போர்ஷன் ஆப்ஜெக்ட் ஆஃப் புக்ஸ். புக்ஸ் உடைய ஆஃப்ங்கிறது உடைய மீனிங். கம்பெனி உடைய சரி புக்ஸ் உடைய கம்பெனியில் இருந்தாலும் சரி தான், கிரவுண்டில் இருந்தாலும் சரி தான், அவர் ரெண்டு இடத்துலையுமே ரிலாக்ஸ்டாக அவருக்கு சொந்தமான ஒரு இடம் காமாக ரிலாக்ஸ்டாக இருக்காரு அப்படிங்கிறது தான் அட் ஈஸ்னு சொல்கிறான். இதில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட்லையும் எந்த அளவுக்கு ரிலாக்ஸ்டாக இருக்காரோ அதே அளவுக்கு புக்ஸு கூடையும் ரிலாக்ஸ்டாக இருக்கான். இப்போ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். சில பேர் நல்லா விளையாட வரும் ஆனால் புக் கூட உட்கார முடியாது அவங்களால. சில பேர் நல்லா படிப்பாங்க ஆனால் விளையாட வராது. ஆனால் இவர் அப்படி கிடையாது. ஒரு புக்கு படிச்சுட்டு இருந்தாலும் சரி கிரவுண்டில் விளாண்டுட்டு இருந்தாலும் சரி ரெண்டு இடத்துலையுமே ரிலாக்ஸ்டாக காம அமைதியாக இருக்கு. சரியா? டிராவிட் வாஸ் ஆல்வேஸ் த டீம் மேன். இப்போ இங்கே பாருங்கள், டிராவிடை பற்றி நல்ல விஷயங்களா சொல்லிட்டு வராங்க பாருங்கள். அவருடைய கேரக்டர் ட்ரைட்டை சொல்கிறாங்க இங்கே. சரியா? ஸ்டெடி பேட்டிங்கு. அவர் வந்துட்டு மெஷர்டு ஸ்டெப்பு வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுவார். சரியா? மெஷர்டு ஸ்டெப்பை ப்ரிஃபர் பண்ணுவார். அதுதான் ஸ்கூல் டேஸ்லேருந்து இப்போ வரைக்கும் அவர் பெரிய பேட்ஸ்மேன் ஆகிற வரைக்கும் அவருக்கு வந்துட்டு ஒரு என்னது ஒரு முக்கியமான கேரக்டராக இருந்திருக்கு. எப்படி எப்படி ஒரு முக்கியமான கேரக்டர் அப்படின்னா பார்த்தீங்க, புட்டிங் ஹெவி ப்ரைஸ் ஆன் இஸ் விக்கெட். அவுட்டே ஆக மாட்டார், பொறுமையாக விளையாடுவார். சரிங்களா? அப்போ பொறுமையாக விளையாடுவார், அவுட்டே ஆக மாட்டார் அப்படிங்கிறது தான் புட்டிங் ஹெவி ப்ரைஸ் ஆன் இஸ் விக்கெட்னு சொல்கிறான். அப்போ இருந்து ஸ்கூல் டேஸ்லேருந்து இப்போ வரைக்கும் அவர் ஒரு பொறுமையான கேரக்டர். அடுத்தது ரவுண்டட் பர்சனாலிட்டி பாசிட்டிவாக சொல்கிறாங்க. ஈக்குவலி அட் ஈஸ் ஆன் த கிரவுண்ட் ஆர் இன் த கம்பெனி ஆஃப் புக்ஸ். ரவுண்டட் பர்சனாலிட்டினா என்ன அர்த்தம்னு நான் சொன்னேன், எல்லா கேரக்டரும் இருக்குன்னு சொன்னேன்னா, எல்லா கேரக்டரும் இருக்குன்னு சொன்னேன்னா எப்படி எல்லா கேரக்டரும் இருக்கும் அவருக்கு அப்படின்னா இதாக இருக்குது. இதை வச்சு தான் ஈக்குவலி அட் ஈஸ்னு சொல்கிறாங்கல்ல. கிரவுண்ட்லேயும் சரி புக்ஸ் இருந்தாலும் சரி அவர் ரிலாக்ஸ்டாக இருக்காரு, அதனால தான் அவரை ரவுண்டடு பர்சனாலிட்டின்னு சொல்கிறாங்க. புரியுதா? இந்த அளவுக்கு டெப்த்தில் போகணும். அடுத்த டிராவிடு சப்ஜெக்ட் வாஸ் வெர்ப் ஆல்வேஸ் த டீம் மேன். டிராவிடு தான் எப்பவுமே டீம் மேன். டிராவிட் எப்பவுமே தனக்காக விளாடல, டீமுக்காக விளாண்டாரு அப்படின்னு சொல்கிறான். எதுக்கு இதை சொல்கிறாங்க? அடுத்து என்ன வரும்? இதுதான் உங்களுக்கு பேராஜப்பிள்ள ஏரியா. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் திடீர்னு என் கிளாஸுக்கு போகிறேன். கிளாஸுக்கு போயிட்டு நான் கேட்குறேன், ப்ரோ இந்த ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காரு ப்ரோ, அதாவது எவன் பேரை சொல்ல கிளாஸில், ஒரு வேலு, வேல்னு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கார். சரிங்களா? வேல்னு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காரு. வேல் எப்படி ப்ரோ அப்படின்னு நான் கேட்குறேன். வேல் உங்கள் கூட எப்படி பேசுவார் அப்படின்னு கேட்குறேன். உடனே ஒருத்தர், ப்ரோ அவன் சரியான விஷம் ப்ரோ, அவன் வந்துட்டு இப்படி பண்ணுவான் ப்ரோ, அப்படி பண்ணுவான் ப்ரோ, இது ஹெல்ப் பண்ண மாட்டான் ப்ரோ, அது ஹெல்ப் பண்ண மாட்டான் ப்ரோ அப்படின்னு சொல்கிறேன்.
சரிங்களா? இப்படிதான் சொல்லு, இப்படிதான பேசுவோம் நம்ம ஒருத்தரை பத்தி கேட்கிறோம், அவன் சரியான விஷம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு டக்கு 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 டக்குன்னு அவன் அப்படி பண்ணா இப்படி பண்ணா அது இது இதுன்னு சொல்லுவோம். கரெக்டா ஒண்ணு. போய் இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்குறேன், ப்ரோ வேலை எப்படி ப்ரோ அப்படிங்கிறேன். அவரு ப்ரோ அவர் அது பண்ணாரு ப்ரோ, இது பண்ணாரு ப்ரோ, அப்படி இருந்தாரு ப்ரோ, இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாரு ப்ரோ, அவர் சரியான விஷம் ப்ரோன்னு கடைசியா சொல்றான். சொல்றது புரியுதா? ஃபஸ்ட்டு ஒருத்தர்கிட்ட போய் கேட்குறேன், அவர் என்ன சொல்றாரு, ப்ரோ அவன் சரியான விஷம், அவன் ரொம்ப மோசமானவன் அப்படிங்கிற கன்க்ளூஷன் ஆரம்பத்தில் சொல்லிட்டு எப்படி அவன் விஷம் அப்படிங்கிறத அடுத்தடுத்து காரணங்களாக சொல்கிறான். இது ஒரு வழி. இதெல்லாம் பேராஜம்ல ரொம்ப 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 முக்கியம், சரியா? இது ஒரு வழி. இன்னொருத்தர் காரணமாக அடுக்கிட்டு அதுக்கப்புறம் கன்க்ளூஷன் கீழே போடுறாரு, அவன் சரியான விஷம் அப்படின்ட்டு. இப்போ நல்லா புரிஞ்சுக்கிங்க, முதல்ல கன்க்ளூஷன் சொல்லிட்டு ஏன் இந்த கன்க்ளூஷன் வந்தேன்னு காரணம் சொல்லலாம். நார்மலாக பேசும்போது எப்படி தான் பேசுவான், அவன் சரியான விஷம் ப்ரோன்னு சொல்லிட்டு கடை கடை கடைன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த இது நடந்துச்சு, இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு, அதனால தான் சொல்கிறேன். இன்னொருத்தர் போய் கேட்கும்போது இப்படிலாம் சொல்லிட்டு காரணம் சொல்லிட்டு கடைசியாக இவன் சரியான விஷம் ப்ரோ அப்படின்னு. இப்போ ரெண்டு வழியும் பாசிபிள்னு புரிஞ்சுக்கிறணும். கன்க்ளூஷன் சொல்லிட்டு ஏன் இந்த கன்க்ளூஷன் வந்தேன்ட்டு காரணம் சொல்லலாம், இல்லை காரணம் சொல்லிட்டு கடைசியாக கன்க்ளூஷன் வரலாம். இது பேராஜம்பிளில் பயங்கரமாக உங்களுக்கு யூஸ் ஆகும், சரியா? நல்லா புரிஞ்சுக்குங்க. டிராவிட் டீம் மேன்னு சொல்கிறாங்க, அடுத்த சென்டென்ஸ் அவர் எப்படி டீம் மேன்னு இருக்கும், அதுதான் இருக்கும். அவர் டீம் மேன்னு சொல்றாங்க, இது ஒரு கன்க்ளூஷன் வர்ற ஒரு சென்டென்ஸ், இது ஒரு கன்க்ளூஷன் சென்டென்ஸ். இதை ஒன்று ஆரம்பத்தில் போடுவாங்க, இல்லை எண்டில் போடுவாங்க, ஒன்று மேலே போடுவாங்க இல்லை கீழே போடுவாங்க, சரியா? டிராவிட் வாஸ் ஆல்வேஸ் த டீம் மேன் அப்படிங்கிறது ஒரு முடிவு எடுக்கிற ஒரு முடிவு, ஒரு முடிவு அப்படிதானே. இந்த முடிவுக்கு காரணங்கள் பின்னாடி வரும், இல்லை காரணங்கள் முன்னாடி வரும். இப்போ பாருங்க, டிராவிட் டீம் மேனுங்கிறதுக்கு முன்னாடி காரணம் சொல்லியிருக்காங்களா? முன்னாடி எதுவும் காரணம் சொல்லியிருக்காங்களா? இவர் டீமுக்காக தான் விளையாடி வருங்கிறதுக்கு காரணம் சொல்லியிருக்காங்களா? சொல்லலை. கன்ஃபார்மாக இதுக்கு பின்னாடி தான் வரும், பின்னாடி வருது பாருங்க. அவர் விக்கெட் கீப்பிங்கே ட்ரை பண்ணார், எதுக்கு? டீமுக்கு பேலன்ஸ் கிடைக்கணுன்ட்டு விக்கெட் கீப்பிங்கே ட்ரை பண்ணுறாரு, அதனால தான் டிராவிட் டீம் மேன். இப்போ டிராவிட் டீம் மேன்னு சொல்லிட்டு அவர் விக்கெட் கீப்பிங் ட்ரை பண்ணார்னு சொல்லலாம், இல்லை விக்கெட் கீப்பிங்லாம் ட்ரை பண்ணார் அதனால டிராவிட் டீம் மேன் சொல்லலாம், எப்படினாலும் சொல்லலாம், சரியா? புரிஞ்சுக்குங்க. இந்த இங்கே பண்ணோம்ல ரவுண்டட் பர்சனாலிட்டி, ஏன் ரவுண்டட் பர்சனாலிட்டி பின்னாடி வருது? டிராவிட் டீம் மேன் ஏன் டீம் மேனுங்கிறது பின்னாடி வருது. ஹி ஈவன் டான்டு, டான்டு ஸ்பெல்லிங் புரிஞ்சுக்குங்க, டான்டு முக்கியமான வார்த்தை. இந்த வார்த்தைலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். டான்டுனா புட் ஆன் அர்த்தம், ட்ரெஸ், ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறது, சரிங்களா? ஈவன் புட் ஆன் டான்டு அப்படின்னா ஒரு ஒரு க்ளோதிங், ஒரு பீஸ் ஆஃப் க்ளோத்திங்கை போட்டுக்கிறதுன்னு சொல்லலாம், இல்லை ஒரு பதவியை ஏற்றுக்கிறதும் சொல்லலாம், சரியா? அப்போது அவர் எதை போட்டுக்கிறாரு? ஈவன் டான் டான் விக்கெட் கீப்பிங் க்ளவுஸை போட்டாருன்னு சொல்லலை, விக்கெட் கீப்பிங் க்ளவுஸை கூட போட்டுட்டாருன்னு சொல்ல, விக்கெட் கீப்பிங் க்ளவுஸை போட்டாருன்னு சொல்லலை, விக்கெட் கீப்பிங் க்ளவுஸை கூட போட்டாரு. அந்த கூடங்கிற வார்த்தை தான் இந்த ஈவன், சரியா? அழுத்தி சொல்கிறான், புரிஞ்சுக்கோங்க. கீ சப்ஜெக்ட்டு டாண்டு, விக்கெட் கீப்பிங் க்ளவுஸ் ஆப்ஜெக்ட், இதில் இன் ப்ரிப்போர்ஷன் ஒன் டே இன்டர்நேஷனல் ப்ரிப்போர்ஷனல் ஆப்ஜெக்ட். எதுக்கு? ஜஸ்ட் டு லெண்ட் பேலன்ஸ், டூ லெண்ட் டூ பிளஸ் வி ஒன் பேலன்ஸுங்கிறது நவுன், டு த பிளேயிங் லெவன், டூ ப்ரிப்போர்ஷன் பிளேயிங் அப்ஜெக்டிவ் லெவன்ங்கிறது பிளேயிங் லெவன் பிளேயர்ஸ், இதுதான் இதுக்கு அர்த்தம். ஆனால் பாதியில் நீ பிளேயிங் லெவன் தான் சொல்லுவாங்க, பிளேயிங் லெவன்னா பிளேயிங் லெவன் பிளேயர்ஸ், லெவனுங்கிறது அப்ஜெக்டிவ், பிளேயர்ஸ்ங்கிறது தான் நவுனு, மறைஞ்சிடும், சரியா? அப்போது பேலன்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக விக்கெட் கீப்பிங் க்ளவுஸையே போட்டார். விக்கெட் கீப்பிங் ஆக்சுவலாக கஷ்டம், ரொம்ப கஷ்டம், உட்காந்து உட்காந்து எந்திக்கணும், கஷ்டம், சரிங்களா? அதனால் டீமுக்காக அவர் பண்ண ஒரு பெரிய சாக்ரிஃபைஸாக இதை அவங்க பார்க்குறாங்க. ரொம்ப நாளாக அவரால் பண்ண முடியலை, பேட்டிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலன்ட்டு அதை விட்டுட்டேன், சரியா? அடுத்தது ஹீ கம்ஸ், ஹீ சப்ஜெக்ட்
கம்ஸ் வேர்ப். டீமுக்காக இருந்தாங்கிறதுக்கு காரணம் பின்னாடி வருது. கம்ஸ் வேர்ப் வித் ப்ரொபோஷன், வெயிட் ப்ரொபோஷனல் ஆப்ஜெக்ட் ஆஃப் கிரேட் ஸ்டாச்சுவர். ஸ்டாச்சுவர்னா மதிப்பு மரியாதை. ஸ்டாச்சியூட் இல்லை, அது நேற்று படிச்சுருப்போம். ஸ்டாச்சியூட் போன கிளாஸ் படிச்சோம். ஸ்டாச்சியூட்னா லாஸ் டிகிரீஸ். இது ஸ்டாச்சியர், பெரிய மதிப்பு மரியாதையுடைய வராரு. கிரேட் ஸ்டாச்சியர், பெரிய மதிப்பு மரியாதையுடைய வராரு. அப்புறம் த வார்ம்த் ஆஃப் குட்வில். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, இவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான். குட் வில். டிராவிட் நாசமாக போகணும்னு ஒருத்தன் கூட நினைக்க மாட்டான். டிராவிட் தான் என்ன சொல்லுவாங்கன்னா த ஒன் வித் நோ ஹேட்டர்ஸ். ஹேட்டர்ஸே இல்லாத ஒரு பிளேயர்னு சொல்லுவாங்க. The warmth of goodwill and the pressure of expectations. என்ன இருக்கு, மதிப்பு மரியாதை இருக்கு, நல்லது தான் நடக்கணும்னு இருக்குது, ஆனால் கூட சேர்ந்து எக்ஸ்பெக்டேஷனுடைய ப்ரெஷரும் இருக்கு, எதிர்பார்ப்புகள் பயங்கரமாக இருக்கு. சரியா, இந்த மூணு விஷயங்கள் கூட அவர் வராரு. வித் த வெயிட் ஆஃப், எதுடைய வெயிட்டுலாம் வச்சு வர்றாருன்னா கிரேட் ஸ்டாச்சர். சி எது கூடலாம் வராரு அப்படின்னா ஹி கம்ஸ் வித் வித் எது கூடலாம் வித் த வெயிட் ஆஃப் குட் ஸ்டாச்சர், வார்ம்த் ஆஃப் குட் வில் அண்ட் த ப்ரெஷர் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன். நீ பாருங்களேன், இது ப்ரிபோசிஷன் ஆஃப் ப்ரிபோசிஷன் ப்ரிபோசிஷன் ஆஃப் சாரி 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 சார் வளர்றேன் வளர்றேன் நவுனு ப்ரிபோஷன் நவுன் நவுனு ப்ரிபோஷன் நவுனு நவுனு ப்ரிபோஷன் நவுன் பாருங்க அழகாக இருக்கும். சரியா, நவுன் ப்ரிபோஷன் நவுன் நவுன் ப்ரிபோஷன் நவுன் நவுன் ப்ரிபோஷன் நவுன் இருக்குது. சரியா, ஜஸ்ட் பார்த்துக்குங்க இந்த மாதிரிலாம் வரும் அப்படின்ட்டு. இந்த மாதிரிலாம் நவுன் ப்ரிபோஷன் நவுன் நவுன் ப்ரிபோஷன் நவுன்லாம் வருது அப்படின்ட்டு. வெயிட் ஆஃப் குட் ஸ்டாச்சர், வார்ம்த் ஆஃப் குட் வில், ப்ரெஷர் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன். சரியா, அடுத்த திஸ்ங்கிற சப்ஜெக்ட் இது ஈஸி கிடையாது. நான் திஸ் இஸ் நாட் ஆன் ஆர்டிக்கல் ஈஸி அப்ஜெக்டிவ் பொசிஷனுங்கிறது நவுன். திஸ் இஸ் நாட் அன் ஈஸி பொசிஷன். பி வேர்ப்ஸ் மெயின் வேர்ப் வருது, இப்போ பின்னாடி வருது, சப்ஜெக்டை பற்றி பேசுகிறது. நாட் அன் ஈஸி பொசிஷன்னு திஸ்ஸை பற்றி பேசுகிறோம். இன் ப்ரிப்போஷன் கண்ட்ரி ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட் இன் அ கண்ட்ரி வேர். வேருங்கிறது கண்ட்ரியை ரெஃபர் பண்ணுது. வேருங்கிறது ஒரு ப்ரோனவுன். பிளேஸை ரெஃபர் பண்ணுற ஒரு ப்ரோனவுன். எப்படி ஹூ ஹூமெல்லாம் பர்சனை ரெஃபர் பண்ணுமோ, ஹூ ஹூம் வீடியோலாம் பார்க்கணும்னா பார்த்துருங்க. வேருங்கிறது பிளேஸை ரெஃபர் பண்ணும். வேர் எவ்ரி ஒன் சப்ஜெக்ட், எவ்ரி ஒன் வந்துச்சுன்னா சிங்குலர் போடணும். எவ்ரி ஒன், எவ்ரிபடி, எவ்ரி திங், சம் ஒன், சம்படி, சம்திங், நோ ஒன், நோ படி, நத்திங், எனி ஒன், எனிபடி, எனி திங். சரியா, இவ்வளோ விஷயங்கள் வந்தால் சப்ஜெக்டில் வந்தபோது சிங்குலர் தான் போடும். ரொம்ப நேரம் போயிடுச்சோ? ஆமாம், ரொம்ப நேரம் போயிடுச்சு. ஹேஸ் வேர்பு என்ன வச்சுருக்காங்க, ஆன் ஒப்பீனியன், ஆன் ஆர்டிக்கல் ஒப்பீனியன் நவுன்னு, ஆன் ப்ரிப்போஷன் எவ்ரி திங் ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட், அபவுட் ப்ரிப்போஷன் கிரிக்கெட் ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். அபவுட்னா என்ன அர்த்தம்னா பற்றி, கிரிக்கெட்டை பற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. கிரிக்கெட்டை பற்றி எல்லாருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கு. கிரிக்கெட்டை பற்றி இருக்கிற எல்லா விஷயங்கள்லையும் எல்லாரும் ஒரு ஒப்பீனியன் சொல்கிறாங்க. கிரிக்கெட்டில் கிரிக்கெட்டை பற்றி இருக்கிற எவ்ரி திங் எல்லா விஷயங்கள்லையும் எல்லாருக்கும் எவ்ரி ஒன் எல்லாருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கு. சரி, அப்போ அபவுட்னா ப்ரிப்போஷன், பற்றிங்கிற மீனிங். கிளாஸ் முடிஞ்சு அடுத்த கிளாஸை மீட் பண்ணலாம். சந்தேகங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம், கமெண்ட்ஸு கீழே தெரிவிக்கலாம். தேங்க்யூ.